தங்க நகை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் 4044454545 செஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தான். அவரோட வரிசையில யங் செஸ் மாஸ்டர் ஒருத்தரும் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் கிட்ட போயிட்டு செஸ் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குலாம் இவரோட பேர் தான் ஞாபகத்துக்கு வரும். ரொம்ப சின்ன வயசுலயே இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டம், கிராண்ட் மாஸ்டர் பட்டம், வேர்ல்டு சாம்பியனை டிஃபீட் பண்ண பெருமை, இப்படி எக்கச்சக்கமான பெருமைகளை தனக்குள்ள அடக்கி வச்சுட்டு ரொம்ப சாதாரணமா ரொம்ப இயல்பா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் யங் செஸ் மாஸ்டரான பிரக்ஞானந்தா அவர்கள். அவர் கடந்து வந்த பாதையை பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 44th செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. இந்தியாலே இதாங்க ஃபர்ஸ்ட் டைம், அதனால தான் இது இவ்வளவு பெருசா பேசப்பட்டுட்டு வருது. பிகாஸ் இந்த போட்டியில 180 நாடுகளுக்கு மேல இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. இன்டர்நேஷனல் நியூஸா இது மாறி இருக்கு, அதனால தான் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல செஸ் அப்படினா சென்னைக்கும் செஸ்க்கும் பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா முக்கியமான பிளேயர்லாம் இங்கிருந்து போயிருக்காங்க, அதில் குறிப்பாக விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள். அவரோட வரிசையில் இப்போ பிரக்ஞானந்தாவும் இருக்காரு. எக்கச்சக்கமான போட்டிகளில் கலந்துக்கிட்டு பயங்கரமாக வெற்றியை குமிச்சிட்டு வராரு ரொம்ப சின்ன வயசுலேயே பிரக்ஞானந்தா. அவரோட லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இதுக்குள்ளே வந்தார் அப்படின்றத பற்றி இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். பிரக்ஞானந்தா கடந்த August 10, 2005 பிறந்தார். இப்போ அவருக்கு 16 வயசு ஆகுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போட்டிகளில் வேர்ல்டு லெவலில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிட்டு இருக்காரு. தன்னோட 7வது வயசில் போட்டிகள் கலந்துகிட்டு பயங்கரமா ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவரோட அப்பா ரமேஷ் பாபு, இவர் கூட்டுறவு வங்கியில மேலாளரா இருக்காரு. அவங்க அம்மா நாகலட்சுமி. இவருக்கு செஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே இவரோட அக்கா தான். அவங்களும் செஸ் விளையாண்டுட்டு இருந்தவங்க தான். சோ அக்கா சொல்லி கொடுத்ததால அதுக்கப்புறம் இவருக்கு செஸ்ல ரொம்பவே ஈடுபாடு வந்ததால அதை பயங்கரமா விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப மிடில் கிளாஸான ஒரு குடும்பம் தான் இருந்தாலுமே அவங்க அப்பா அம்மா இவருக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. சோ ரொம்ப நிதி நெருக்கடி இருந்தாலுமே எப்படியாச்சு பையனை நல்ல லெவலுக்கு கொண்டு போயிடும் அப்படின்றது தேசிய அளவிலும் நடந்த போட்டிகள் கலந்துகிட்டார். இதுதான் இவர் இன்டர்நேஷனல் கேம்ஸ்ல விளையாடுறதுக்கு ஒரு வழியை வகுத்தது. அங்க நல்லா விளையாண்டதாலதான் இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் விளையாடுறாரு. சோ 7வது வயசுல ஃபிடேவுக்கு மாஸ்டர் பட்டம் கொடுத்துச்சு. 8வது வயசுல பாத்தீங்கன்னா, அதாவது 10 வயதுக்கு உட்பட்ட பிரிவுல இவர் செஸ்ல கலந்துகிட்டு இளம் செஸ் சாம்பியன் அப்படின்ற பட்டத்தையும் பெற்றிருந்தாரு. 2016 வருஷம் பாத்தீங்கன்னா யங் இன்டர்நேஷனல் மாஸ்டர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் பெற்றிருந்தாரு. கிட்டத்தட்ட 10 வயசு கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளேயே இவர் இந்த ஒரு பட்டத்தை பெற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி யாருமே இவ்வளவு கம்மியான ஏஜ்ல இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டத்தை பெற்றதே இல்லையாமா. அப்படிப்பட்ட ஒரு பெருமையை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்காரு பிரக்ஞானந்தா. 12 வயசுல கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தையும் பெற்றிருக்காரு பிரக்ஞானந்தா. 5வது இளம் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாஸ்டர் பட்டத்தை பெறுறது. ஃபிடேவும் இவருக்கு பயங்கரமான ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சமீபத்தில் நடந்த செஸ்பிள் மாஸ்டர் கேம்ல கலந்துகிட்டு செகண்ட் லெவல் எடுத்திருந்தார். அதாவது வேர்ல்டுல இருக்கக்கூடிய பயங்கரமான சாம்பியன்ஸ் எல்லாரையுமே தோற்கடிச்சு 2வது இடத்தை பிடிச்சு எல்லாருமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தாரு. அதுலயும் குறிப்பா வேர்ல்டு சாம்பியனான, அதாவது 3 டைம் வெற்றி அடைஞ்ச மேக்னஸ் கார்ல்சன் அப்படின்றவரையும் தோற்கடிச்சிருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ இப்படி பல கட்டங்களை தாண்டி ரொம்ப சின்ன வயசுலேயே இவ்வளோ பதக்கங்கள், இவ்வளோ பட்டங்களை பெற்றிருக்காரு அப்படிப்பட்ட பிரக்ஞானந்தா. இப்போ அடுத்த கட்டமாக இந்த போட்டியிலையும் கலந்துக்க போகிறாரு. ஸோ இதிலே அவர் ஜெயிச்சார்னா இந்த போட்டி இந்தியாவில் நடக்கிறது ஒரு பெருமை. அண்ட் இந்தியாவை சேர்ந்த நம்ம பிரக்ஞானந்தாவும் ஜெயிச்சார்னா அது இன்னும் ஒரு பெருமை. ஸோ அவருக்கும் அவர் கூட கலந்துக்க போகிற எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் விஷஸை சொல்லிடலாம். இன்னைக்கு சென்னையில் ஸ்டார்ட் ஆக போகுது செஸ் ஒலிம்பியாட். ஸோ பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் இதே போல் சூப்பரான இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் ஆர்ஜே கௌதம் ஃப்ரம் பிஹைண்ட்வுட்ஸ். தங்க நகை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட் 4044454545.